ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். தமிழ் பெண்ணே உனக்காக இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெசிபி தான், நல்ல குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக எம்மியாக ஒரு சாண்ட்விச் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பிரெட் சாண்ட்விச். முதல்ல அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ் ரெண்டையும் கொஞ்சம் ஆஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நான் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஆனியன், அது போட்டுக்கலாம். ஆனியன் நிறைய போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். எங்கிட்ட ஆனியன் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் ஓரளவுக்கு ஒரு 20 ஆனியன் போல் கட் பண்ணி போட்டிருக்கேன். அவ்வளோதான். அது நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா கோல்டன் இதாக வரைக்கும் அழகாக ஃப்ரை பண்ணி விடுங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு அது கூட கொஞ்சோண்டு சால்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். எல்லாத்துலேயுமே மஞ்சத்தூள் போடுறது இந்த மாதிரி டைமில் ரொம்ப நல்லது. இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி வதங்க விட்டுருவேன். வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நான் ஒரு 3 தக்காளி நல்லா பழுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு, ஆனியன் டொமேட்டோவும் நல்லா பதமாக ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுறப்போம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் அப்படியே நல்லா சாப்பிட்ற அளவுக்கு பதமாக அழகாக வெளியில் வந்திருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க, அடிபிடிச்சிடாமல். அதில் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் கேப்சிகம் இருந்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் கேப்சிகம் இல்லை இதான் போடணுமானா வேண்டாம், உங்ககிட்ட உருளைக்கிழங்கு இருந்தால் அதை பாயில் பண்ணி மசித்து சேர்த்துக்கலாம், கேரட் சேர்க்கலாம், பீன்ஸ் சேர்க்கலாம். ஸோ நல்லா ஹெல்த்தியாக சேர்த்துக்க வேணும். அவ்வளோதான், போட்டு நல்ல வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மசாலா கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும், கிரேவி மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா போட்டுக்கிறேன், ஏன்னா அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம போட்டிருக்க ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் கேப்சிகம் எல்லாமே நல்லா வெந்து நல்லா ஸ்மெல்லாக சூப்பராக ஆகிட்டுருக்கு. இது கூட மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு எல்லாமே சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரெட்டை வந்துட்டு நல்லா பட்டர் தடவி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு தோசை பேனில், அதுக்கு நடுவில் இந்த கிரேவியில் இதை ரெண்டையும் வச்சுட்டு நடுவில் ஒரு சீஸ் வச்சு சேர்த்து நம்ம சாப்பிட போகிறோம். இது நம்மளோட க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வெஜிடேரியன்ஸ் எப்படி சாப்பிட்லாம், இல்லை எனக்கு நான்வெஜ் பிடிக்கும், எக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா, இந்த வெஜிடேபிள்ஸ்லாம் நீங்கள் ஒரு பக்கம் செய்யும்போது சீஸ் மேலே அழகாக இன்னொரு பிரெட் எக் ஆம்லெட் கூட செஞ்சு அதையும் மேலே வச்சு அதுக்கு மேலே சீஸ் வச்சு இந்த மசாலாலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் எம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் எத்தனை பிரெட் போட போகிறீங்களோ அத்தனை பிரெட்டையும் நல்லா பட்டர் முன்னாடியும் பின்னாடி தடவி தோசை பேனில் போட்டு நல்லா செவக்க விட்டு எடுத்து வச்சுக்கிங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு நல்லா கிறிஸ்பியாகிடும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இதுவும், வெளியில் கிறிஸ்பியான ப்ரெட்டும் சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிரெட்டை எடுத்து தோசை பேனில் வச்சுட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கிரேவி, வெஜிடபிள் கிரேவி, அதை எடுத்து நம்ம வச்சுட்டு அது மேலே ஒரு சீஸ் ஃபுல்லாக வச்சு அது மேலே இன்னும் கொஞ்சம் கிரேவி வச்சு இன்னொரு பிரெட்டையும் வச்சு நல்லா ரெண்டி பெரட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா பெரட்டி எடுத்துட்டு நல்லா அந்த ஹீட் ஃபுல்லாக உள்ள போகிறோன்னா ப்ரெட்டு நல்லா கிறிஸ்பியாகிடும், உள்ளே உள்ளதும் நல்ல அந்த சீஸ்லாம் அப்படியே மெல்ட் ஆகி ரொம்ப எம்மியாகிடும். அதை அப்படியே நீங்கள் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா நடுவில் உங்களுக்கு காட்டுறதுக்காக ட்ரையாங்கிள் மாதிரி தோசை அந்த கரண்டி இருக்குல்ல அதாலேயே கட் பண்ணி எடுத்து காட்டியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டஃபிங்ஸ், அந்த பட்டர்,
அந்த சீஸ் பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. பசங்க அப்படி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான டிஷ் செஞ்சு கொடுத்து ஒரு திருப்தி கிடச்சிச்சு. நீங்களும் இது மாதிரி இதை வந்து உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஹாப்பியாகவும் சாப்பிடுவாங்க வேண்டான்னு சொல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய். Thank you.